ஏ ஆர் லத்தீஃப் அவர்கள் எழுதிய வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகம் ஏஆர் ஹிதாயத்துல்லா அவர்களின் முன்முயற்சியில் குரல் வடிவம் பெறுகிறது தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு மற்றொரு படைப்பு தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் இஸ்லாமிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் தொடரும் இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கின்றோம் லாபம் அடைய பல வழிகள் தரமான பொருளை நல்ல லாபத்துடன் குறைந்த விலையில் வாங்குவதே நம் வியாபாரத்தின் முதல் லாபம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உதாரணமாக நல்ல தரமான ஒரு சட்டையை ரூபாய் ஐம்பதுக்கு நாம் வாங்கி வந்து நம் வாடிக்கையாளருக்கு அதை ரூபாய் எழுபத்தி ஐந்திற்கு விற்கிறோம் அதே போன்ற நல்ல தரமான சட்டையை வேறொரு தயாரிப்பாளரிடம் இருந்து ரூபாய் அறுபதுக்கு வாங்கி ரூபாய் எழுபத்தி ஐந்திற்கு விற்கிறோம் என வைத்துக் கொள்வோம் இதில் முதலில் வாங்கிய கொள்முதலில் நமக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தும் இரண்டாவது வாங்கிய கொள்முதலில் ரூபாய் பதினைந்தும் லாபமாக கிடைக்கும் எனவே விலை குறைவாக கிடைக்கிறதே என்று தரமற்ற பொருளை வாங்கி வாடிக்கையாளருக்கும் கொடுக்காமல் தரமான பொருளை மிக குறைந்த வலை விலையில் வாங்கி அந்த கொள்முதலிலும் ஒரு லாபம் பார்த்து விடலாம் மேலும் ஒரு பொருளை வாங்கி விலை நிர்ணயம் செய்துவிட்டு அதை விற்பதற்கு சில நாட்கள் எடுக்கும் என்றால் அந்த பொருளின் விலையை சற்று குறைத்து சந்தையில் விற்கும் விலையை விட மார்க்கெட் ரேட் விற்பனை செய்ய முன்வந்தால் அந்த குறிப்பிட்ட பொருள் சீக்கிரமே விற்றுவிட மிக வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அது உடனடியாக விற்றுவிட்டால் மீண்டும் அப்பொருளை வாங்கி விற்றால் அதிக விற்பனையும் போட்டியில் வெற்றியும் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொருட்களை சிறப்பான முறையில் கையாளுவதன் மூலமாகவும் லாபம் அடைய முடியும் பொருட்களை வாங்கி நம் கடைக்கு கொண்டு வந்து அதை மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தி டிஸ்பிளே செய்து வாடிக்கையாளர் நம் பொருளை வாங்கி செல்லும் வரை அந்த வியாபார பொருட்களை உடையாமலும் வீணாக்கி விடாமலும் விற்பனைக்கு லாயக்கற்ற முறையை அடையாமலும் அந்த பொருட்களை கையாண்டிருந்தால் அந்த பொருட்கள் வீணாவதிலிருந்து தடுக்க முடியும் இதன் மூலம் நாம் லாபம் சம்பாதிக்க முடியும் ஏனெனில் அந்த பொருட்கள் வீணாகிவிட்டால் ஒன்று நம் லாபம் போய்விடும் அல்லது போட்ட முதலும் சேர்ந்து போய்விடும் எனவே இவ்விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம் சரியான முறையில் வரவு செலவு கணக்குகளை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்தினால் அதுவும் லாபத்தையே பெற்றுத்தரும் எந்த எந்த பொருட்கள் அதிகம் அல்லது குறைவாக விற்கின்றன அந்த அந்த பொருட்களில் லாபம் எவ்வளவு எந்த எந்த பொருட்கள் தேங்கிக் கிடக்கின்றன அதன் மூலம் ஏதேனும் நஷ்டம் ஏற்படுகிறதா எதிலெல்லாம் லாபம் வருகிறது எதிலெல்லாம் நஷ்டம் வருகிறது என்பதை துல்லியமாக அறிந்து வரவு செலவு பார்த்தால் நாம் முடிந்த அளவு நஷ்டம் வரும் வழிகளை அடைத்துவிட்டு லாபம் வரும் வழிகளை மேம்படுத்த முடியும் அதிலும் வரவு செலவு என்பதை தினமும் சரிபார்த்து கொண்டால் ஆரம்பத்தில் சிரமமாக தெரிந்தாலும் நாளடைவில் இலகுவாக மாறிவிடும் அன்றைய பொழுதே நம் வணிகத்தின் போக்கை கண்டு முடியும் என்பதால் தேவையில்லாத செலவுகளைக் குறைத்து லாபத்தை பெருக்க முடியும் உதாரணமாக ஒருவர் காலனி வியாபாரம் செய்கிறார் அவரிடம் இருவர் வேலை பார்க்கிறார்கள் அந்த வணிகத்திற்கு மின்சார கட்டணம் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பளம் தேநீர் செலவு ஸ்டேஷனரி செலவுகள் என்று இருக்கும் இந்த வரவு செலவுகளை மாதம் ஒரு முறை அளவீடு செய்வதை விட அன்றே செய்யும் போது தினமும் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக அறிய முடியும் உதாரணமாக அந்த காலனி வணிகத்தில் உள்ள செலவுகளை முதலில் பார்ப்போம் சம்பளம் ரூபாய் பத்தாயிரமாக இருவருக்கும் சேர்த்து ரூபாய் இருபதாயிரம் மின்சார கட்டணம் ஐந்தாயிரம் ஸ்டேஷனரி தேநீர் இதர செலவுகள் போன்றவை ஒவ்வொரு நாளும் மாறுபடும் எனவே சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் மின்சாரம் ரூபாய் ஐயாயிரம் இவைகளை முப்பதால் வகுத்தால் கிடைக்கும் தொகையான ரூபாய் ஆயிரம் என்பது தினமும் நடைபெறும் செலவு இதில் உதாரணமாக சில்லறை செலவுகளாக இருக்கும் ஸ்டேஷனரி தேநீர் போன்றவைகளுக்கு ரூபாய் நூறு ஒதுக்கினால் தினமும் ஏற்படும் செலவு ரூபாய் ஆயிரத்தி நூறு ஆகும் மேலும் அந்த நாட்டின் சட்டப்படி எத்தனை சதவீதம் விற்பனை வரி சேல்ஸ் டேக்ஸ் போன்றவைகளையும் சேர்த்து கணக்கு வைத்து கொண்டால் உதாரணமாக ரூபாய் நானூறு என அன்றைய தின விற்பனை வரி கட்ட வேண்டியிருக்கும் என வைத்து கொண்டால் நம் அன்றாட செலவு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வருகிறது இப்பொழுது அந்த கடையில் அன்றைய தினம் ரூபாய் ஐயாயிரத்திற்கு விற்பனம் விற்பனை நடக்கிறது என வைத்து கொண்டால் அன்றைய லாபம் செலவுகள் போக மூவாயிரத்து ஐநூறு என்பதை நாம் தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த பணத்தில் நமக்குண்டான சம்பளம் மீண்டும் பொருட்கள் வாங்குவதற்கு என இப்படி பிரித்து கொண்டு செயல்படும்போது வணிகத்தை சுலபமான முறையில் நடத்த இயலும்